ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து சுழியம் இல்லை சுசியம் எப்படினாலும் சொல்லலாம், அந்த ஒரு வகையான உருண்டை அது, அதை தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ இதை வந்து பர்டிகுலராக தீபாவளி அன்னைக்கு கண்டிப்பாக செய்வாங்க இந்தியாவில். எங்கள் அம்மா எவ்ரி தீபாவளிக்கு அதை உருண்டையை செய்வாங்க. அது வந்து ரெண்டு விதமாக செய்யலாம். ஒன்று கடலைப்பருப்பு வெல்லம் பூரணம் வச்சு செய்யலாம், இல்லைன்னா பாசி பயிரை யூஸ் பண்ணி செய்யலாம். இன்னைக்கு வந்து நான் பாசி பயிரை தான் ஊற வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு கப்பு பாசி பயிர் எடுத்திருக்கேன். இந்த ஒரு கப்பு பாசி பயிருக்கு அரை கப்பு வெல்லம் போட்டுக்கிடலாம். அதுக்கு அதை ரெண்டுத்தையும் பூர்ணம் ரெடி பண்ணி, அதுக்கப்புறமா இது ஒரு கப்பு மைதா, இது அரை கப்பு அரிசி மாவு, இது ரெண்டையும் கலந்து அந்த உருண்டையை இதில் டிப் பண்ணி நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் இதை ஆல்ரெடி ஊற வச்சிருக்கேன் பாசி பயிரை. இதை வந்து வேக வச்சுக்கிடலாம் தண்ணியில் போட்டு. குக்கரில் போடாதீங்க, குக்கரில் போட்டிங்கன்னா குழஞ்சிரும். ஸோ ஆனவளோ இதை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. குழைய விட்டுறாதீங்க, அதுதான் முக்கியம். ஸோ இது வெந்துட்ட அப்புறமா மற்ற ப்ரொசீஜர்ஸை நம்ம பார்க்கலாம். பாசி பயிரை வேக வச்சுட்டோம். இங்கே பாருங்கள், குழையலை ஜஸ்ட் இப்படி இருந்தால் போதும். ஸோ இதை ஈர்த்துட்டு அடுத்தது ரெடி பண்ணலாம். பயிர் வெந்துருச்சு, ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது நல்லா ஆவி வருது, இது நல்லா ஆறட்டும். ஆறிட்ட அப்புறமும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி பூரணம் ரெடி பண்ணிக்கிடலாம். வெந்த பயிரை மிக்சியில் போட்டு ஒரு ரெண்டு சுற்று சுற்றியிருக்கேன் பாருங்கள். ஸோ இது கூட இப்போ வந்து நம்ம வெல்லத்தை போட்டுக்கிடலாம். அது கூட ஃப்ளேவருக்காக ஒரு ரெண்டு ஸ்பூனு டெசிகேட்டட் கோகோனட் வச்சுருக்கேன். ஸோ இதையுமே போட்டுக்கிடலாம். ஒரு மூணு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்துட்டு எடுத்துகிட்டு வரேன். இந்த அரைச்ச பயிரை, இது வெல்லம் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி பிணைஞ்சிருக்கோம். ஸோ இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி ஒரு தட்டில் வச்சுக்கிடலாம். முத எல்லா உருண்டையும் உருட்டி வச்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிடலாம் டிப் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் ஒரு கப்பு மைதா மாவு போடுறேன், அரை கப்பு அரிசி மாவு போடுறேன், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் குக்கிங் சோடா போட்டுக்கோங்க, இது அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிக்கோங்க. இந்த கொஞ்சம் திக்காக இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து இந்த பூரணத்தை எல்லாம் இப்படி ஒன்று ஒன்றா எடுத்து உள்ளே போட்டுடலாம். இங்கே எண்ணெய் காய வச்சுருக்கேன். ஸோ இதில் இதை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து அதை நல்லா டிப் பண்ணிட்டு உள்ளே போட்டுடலாம். பாருங்கள், ஓரளவுக்கு இந்த வெளியில் உள்ள மாவு மட்டும் வெந்தால் போதும். ஸோ ரொம்ப இதெல்லாம் கலர் வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இது கரெக்டான பதத்தில் இருக்குது. இதை நம்ம இப்போ எடுத்துடலாம். சுவையான சுழியம் தயாராகிருச்சு பாருங்கள். இது ரொம்ப சுவையாக இருக்கும், உள்ளே வந்து மெதுவாகவும் வெளியில் முறுமுறுன்னு இருக்கும். ஸோ இதை நீங்களும் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.